ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தையே, நாளை உனக்கு அற்புதம், மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. ஆம் தங்கமே, நாளைய விடியலுக்காக காத்திரு. இப்போது இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே. எப்போதுமே மனதை குழப்பத்தோடு வைத்திருக்காதே. அளவேண்டாம் தங்கமே. நாளை நல்ல செய்தியை, நீ எதிர்பார்த்த செய்தியை உன் செவியில் கேட்க வைக்கப் போகிறேன். இதனால் உன் குழப்பங்கள் தெளிவடைந்துவிடும். எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகிறது. அற்புதமாக காண்பிக்கப் போகிறேன். வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி சந்தோஷத்தோடு உணர்ந்து வாழ துவங்குபவர்கள்தான் எதிர்காலத்தை படைக்கும் தகுதியானவர்கள். தங்கமே, உன்னை சுற்றி அளவற்ற அன்பு சந்தோஷமாக இருப்பதாக நினைச்சிக்கோ. அவ்வாறு இல்லாவிட்டாலும் நீ அதை மனதார நம்பு. இப்படி செய்வதால் உனக்கான வாழ்க்கை உன் மனமும் கட்டுப்பாட்டில் வந்து நீ நினைப்பதை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அது கிடைக்க வைக்கும். சந்தோஷம் என்பது உன் மனதிலிருந்து உருவாவது அல்ல. அன்பானவர்களுக்கு மனது கூட ஒரு புனிதமான தாயின் கருவறைதான், உனக்கான சந்தோஷத்தை படைக்கும். மற்றவர்களுக்கு எண்ணற்ற அன்பை அள்ளித்தரும், அளவற்ற அன்பை அள்ளித்தரும். நீ சம்பாதிக்க மட்டுமே பிறக்கவில்லை, நீ சாதிக்கவும் மட்டுமே இந்த உலகில் பிறக்கவில்லை. மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டத்தான் நீ பிறந்திருக்கிறாய். நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கப் போகிறாய். நீ செய்யும் செயலொன்று அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கப் போகிறது. உடைந்த மேகங்கள்தான் மழையை கொடுக்கும். நீ எப்படி அக்கு வேறாக கலண்டு போய் உள்ளாய் கவலையில் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய உடைந்த மனம்தான் எப்படி ஒவ்வொருவருக்கும் என்னென்ன கொடுக்கப் போகிறது என்று பார். அதனால் தான் சொன்னேன், உடைந்த மேகங்கள் தான் மழையை கொடுக்கும், உடைந்த விதைகள் தான் விருட்சங்களாக மாறும், உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படும். உயர்ந்த மனதோடு இருக்கும் என் பிள்ளை நீ உயரப்போகிறாய். நாளை மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது. நாளைய நாள் உனக்கு இனிய நாளாக இருக்கப் போகிறது. பல திருப்பத்தை தரப்போகிறேன், பல திருப்பத்தை தந்து ஆச்சரியத்தை தரப்போகிறேன். அது அதிர்ச்சியூட்டதாக இருக்கும். மகிழ்ச்சியோடு நாளைய விடியலுக்காக காத்திரு. செல்வமே, வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழி இருக்கும் தங்கமே. அதே போல உன் பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழிகளையும் நான் அறிவேன். எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்கப் போவதில்லை. அப்படி இருக்கும்போது நிலையில்லாத விஷயத்திற்கு ஏன் உன் நேரத்தை வீணடிக்கிறாய்? உன் வாழ்க்கையில் இருக்கும் இடையூறும் சிக்கல்களும் இருந்த இடம் தெரியாமல் போகப் போகிறது. அதனால் உன் கண்ணீர் காணாமல் போய்விடும், கவலைகள் உன்னை விட்டு போய்விடும். ஆனாலும் அவைகள் உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல், பக்குவம், எப்படி நடந்து கொள்ள வேண்டிய அனைத்தையும், நல்ல விஷயங்களையும் உன்னிடம் விட்டு செல்லும். அந்த பக்குவம் உன்னை செழிக்க வைத்துவிடும். நீ இனிமேல் பக்குவத்தோடு இருப்பாய், சூதானமாக இருப்பாய். அந்த பக்குவம் அனுபவம் உன் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். என் பிள்ளை, எப்படி அது அற்புதம் நாளும் அற்புதம், வான் உயர உன்னை உயரச் செய்யப் போகிறேன். இப்போது சொல்கிறேன் கேள், உன் எண்ணங்கள் அழகாக இருக்கிறது. அப்படி இருக்கும் என் பிள்ளைக்கு நீ நினைத்த இலக்கை நோக்கி தொடர்ந்து சென்றே கொண்டே இரு. உன் இலக்கு உன் வசமாக மாற்றி விடுவேன். நீ என்னிடம் வேண்டிய அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் சாய் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறாய். நாளை பார், மிகப்பெரிய அற்புதம் தெரியும் உனக்கு. மாற்றத்தை தெரிந்ததும் நன்றி சொல்லவா எனக்கு. இப்போது உன்னை சுற்றி உள்ளவர்களை பார்த்தால் எப்படி இருக்கிறது? நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நீ அதிகமாக பார்க்கிறாய். வாழ்க்கையில் நீ அடிபட்ட பின்புதான் ஒவ்வொருவரின் உண்மையான முகத்தை உனக்கு புரிந்து கொள்ள செய்கிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. தங்கமே, அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம்தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் இந்த சாய் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு செய்கைக்கும் முன்னாலும் நீ என்னை நினைத்து கொண்டால் கெடுதலையோ கோபத்தையோ ஏற்படுத்தும் எந்த செயலாலும்
எந்த செயலிலும் உன்னால் ஈடுபட முடியாது. உனக்கு எந்த குறையும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக துணையாக நான் இருப்பேன். என்னையே துணையாக கொண்டு நம்பிக்கையாக இருக்கும் என் பிள்ளைக்கு நியாயத்தை தருவேன். மிகப்பெரிய சோதனைகள் எல்லாம் மிகப்பெரிய சாதனைகளை ஒழித்து வைத்துள்ளேன் நான். அதனால் கலங்காதே, முன்னோக்கி வா தைரியமாக. என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியோடு வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டுதான் செல்வார்கள். என் பிள்ளை, நீ நாளை பெரிய அற்புதத்தை பெறப்போகிறாய். வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் வரும் என்று சொன்னேன் அல்லவா, காத்து கொண்டிரு என்று சொன்னேன் அல்லவா. நாளைய விடியல்தான் தங்கமே. நீ ஒன்று தெரிந்து கொள்ளப் போகிற, கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையாக இருந்தால் அதிகமாக சாதிக்க முடியும் என்பதை நீ உணரப் போகிறாய். யாரும் இல்லை என்று எப்படி வருந்தினாய்? நியாயமும் தர்மமும் உன்னிடம் இருக்கும்போது யார் வேண்டும் உனக்கு? யாரும் தேவையில்லை. உன் மனதில் என்னை நினைத்தால் போதும், நான் இருக்கிறேன் என்பதை நம்பு. அனைத்தும் நல்லதாக நடக்கும். உன்னை சுற்றி உள்ள உறவுகள் உனக்கு அழுகையை தந்து கொண்டிருக்கிறார்கள், வழிகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீ வாழ்க்கையே வழியோடு போராட்டமாக இருக்கிறதே. என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று உன்னினையே வெறுத்துக் கொள்கிறாய். வேண்டாம் தங்கமே, கவலைப்பட்டதெல்லாம் போதும். உன்னுடைய மனம் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். என் வாழ்க்கையை எப்படியாவது நல்ல முறையில் கொண்டு செல்லணும் அப்படின்ற எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தவண்ணமாகவே இருக்குது. அதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்படி இதிலிருந்து போராடி ஜெயிப்பேன்? அமைதியாக இருக்க முடியவில்லையே. பிரச்சனைக்கான தீர்வை காண முதற்படியில் கூட எடுத்து வைக்க முடியாத அளவிற்கு தடங்கள் வருகிறது. என்ன காரணமோ தெரியவில்லை. எதுவுமே கைகூடி வரவில்லை. குடும்பத்திற்காக வாங்கிய கடன் என்னை உறங்க விட மாட்டேங்குதே சாயி. ஒவ்வொரு நாளும் எப்படி கடனை அடைக்கப் போகிறோம் என்பதை நினைத்து நினைத்து உன் மனம் தள்ளாடுகிறது. அளவுக்கு அதிகமாக பணம் சொத்துக்கள் இருந்தாலும் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நிம்மதி மட்டும் என் வீட்டில் தங்குவதில்லை சாயி. அதற்கு காரணமும் இதுவரை எனக்கு புரியவில்லை சாயி என்று புலம்புகிறாய். என் தங்கமே, இத்தனை பிரச்சனைகளையும் என் பாதத்தில் வைத்து விட்டாய்தேனே. உன்னை மீறிய சக்தி எதுவும் இல்லை. உன்னை மீறிய சக்தி எதுவுமே இல்லை சாயப்பா என்று என்னிடம் நீ மன்றாடுகிறாயே. கவலைப்படாதே. அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு, என்னை நம்பி இருக்கும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக பிரச்சனைகளுக்கான முடிவை தருவேன். உன் விதி மாறும் இந்த தருணத்தில் இனி நடக்கப் போவதை பார். நாளை எல்லாம் நன்மையாக அமையும். உனக்கான நேரம், உனக்கான விஷயம், அருமையான விஷயம், உனக்கான செய்தி, உனக்கான மங்கள நிகழ்வு, உன் பிரச்சனைக்கான நல்லதொரு தீர்வு, பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாமே நல்லதாக நாளை விடியலில் கிடைக்கப் போகிறது. இப்போது இதை கேட்டு நிம்மதியாக நம்பிக்கையோடு தூங்கு. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.